வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் டெப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஒரு கலெக்ஷனுக்கு டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதனோட ரிப்போர்ட்டை வந்து எப்படி எஸ்இசிஎம் சர்வர்லேருந்து ஜென்ரேட் பண்ணுறது. வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட எஸ்இசிஎம் சர்வருக்கு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஸ்இசிஎமோட கன்சோலை ஓப்பன் பண்ணுங்கள். எஸ்இசிஎமோட கன்சோலை ஓப்பன் பண்ணிவிட்டு மானிட்டரிங்கில் ஓவர்வியூவில் டெப்ளாய்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஃபீச்சர் டைப் பார்த்தீங்கனாக்கா பேஸ் லைன் இருக்கும். இந்த பேஸ் லைனுன்றது தான் வந்து கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களோட நேமை டைப் பண்ணிங்கன்னா போதும், டிசேபிள் அண்டர் ஸ்கோர் யூஎஸ்பி அண்டர் ஸ்கோர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் எத்தனை மிஷினுக்கு டார்கெட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மிஷினுக்கு டார்கெட் பண்ணியிருக்கு. அந்த 4 மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, 0 வந்து எரர், 0 பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்டு, 3 மிஷின் பார்த்தீங்கன்னா இன்னும் அன்னோன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் இந்த பாலிசி போய்ட்டு அந்த மிஷினில் போய்ட்டு அப்ளை ஆகலன்னு அர்த்தம். நான் கம்ப்ளைண்ட்னாக்கா செக் பண்ணும்போது அந்த மிஷின் நான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எரர்னா என்ன அர்த்தம்னா, பேஸ் லைன் போய்ட்டு அந்த மிஷினில் ரன் ஆகும்போது ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சின்னு அர்த்தம். கம்ப்ளைண்ட்னாக்கா உங்கள் மிஷின் வந்து நீங்கள் என்ன க்ரைட்டீரியா சொன்னீங்களோ அதை வந்து பாஸ் பண்ணிடுச்சு, அந்த மிஷின் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி வந்து நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா வியூ ஸ்டேட்டஸை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டில் எத்தனை மிஷின் இருக்குது, எரரில் எத்தனை மிஷின் இருக்குது, அன்னோனில் எத்தனை மிஷின் இருக்குது, நான் கம்ப்ளைண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஓவர்வியூவில் ரிப்போர்ட்டிங்கில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டிங்கோட மேனேஜரோட யூஆர்எல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இதில் போயிட்டு கூட உங்களால் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ரிப்போர்ட்ஸ் காட்டும். இதில் கேட்டகரியில் போனீங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்ப்ளைண்ட் செட்டிங்ஸ் சம்மந்தமான ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எதுக்காவது ஒன்றுத்துக்கு நான் ரன் பண்ணி காட்டணும் அப்படின்னாக்கா சம்மரி கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட கான்ஃபிகரேஷன் பேஸ் லைன் கேட்கும். உங்களோட கான்ஃபிகரேஷன் பேஸ் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கலெக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வியூ ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ரிப்போர்ட் ரன் ஆகிட்டு அதனோட ஸ்டேட்டஸ் காட்டும். அதில் எத்தனை மிஷின் கம்ப்ளைண்ட், எத்தனை மிஷின் நான் கம்ப்ளைண்ட், எவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு அதனோட ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸோட ரிப்போர்ட் வரும், DC-01 மட்டும் கம்ப்ளைண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு எஸ்கியூஎல் நல்லா தெரியும் அப்படின்னாக்கா எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு கூட உங்களுக்கு எஸ்கியூஎல் குறிய எக்ஸிக்யூட் பண்ணி அது மூலமாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.